வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலூற்று அருவிக்கு தான் வந்திருக்கோம். இந்த அருவி எங்கே இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரம்பலூர் மாவட்டத்தோட மேற்கு எல்லை பகுதியாக விளங்குறது தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒன்றான பச்சைமலை. இந்த பச்சைமலையோட அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மயிலூற்று அருவி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சைமலை வந்து பெரும்பாலான பகுதிகள் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்குது. இந்த மயிலூற்று அருவி பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துலேயும், திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து 32 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கூகுள் மேப்போட லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். துறையூர்லேருந்து பெரம்பலூர் போகக்கூடிய ஹைவேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாடாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் முதல்ல நம்ம போகணும். அங்கேருந்து தான் மயிலூற்று அருவிக்கு நம்மளால் போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாடாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயிலூற்று அருவி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா தார் சாலை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி மண் ரோடு தான். மழை டைமில் வந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப பார்த்து வரணும், வண்டி ரொம்பவே ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மண் ரோட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா குண்டுங்குழியுமான கற்களாலான நம்ம வந்து ரோட்டில் போக வேண்டி இருக்கும். அந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒரு பயங்கரமான ஆஃப்ரோடாக இருக்கும். ஒரு காரில் வந்தோம்னா பெரிய லெவலில் தெரிஞ்சிக்காது, பட் நம்ம ஒரு டூ வீலரில் வரோம் அப்படின்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வீலரில் தான் வந்தோம். இந்த ரோடெலாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ குண்டுங்குழியுமாக கல்லலான ரோடாக இருக்குது அப்படிங்கிறது. பைக்கில் தான் நாங்கள் வந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பைக்கில் கூட வரலாம். என்ன கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்குது, வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையோட அடிவார பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடாக இருந்தாலும் குறிப்பிட்ட தூரம் தான் பைக் வரும். அந்த இடத்துல நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் கொஞ்சம் தூரம் போயாகணும். இங்கே இருக்கக்கூடிய பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரடு முரடான பெரிய பெரிய பாறைகளாலான பாதையாக இருக்கும். இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது ரொம்பவே கவனமாக போகிறது நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த மயிலூற்று அருவியை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம மலையை ஏறி வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் நின்று பார்த்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த அருவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருந்தது. இப்போ நம்ம அந்த மயிலூற்று அருவி பக்கத்தில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டுருக்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலூற்று அருவி. எங்கடா தண்ணியை காணோன்னு கேட்குறீங்களா? நாங்கள் போன நேரம் எங்களுக்கு கிடச்சது இவ்வளோ தான் கிடச்சிது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய டைமில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அருவியில் நிறையா தண்ணி வரும். குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அருவியில் நிறையாவே தண்ணி வரும். நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகிற நேரத்தில் செம்மையாக தண்ணி வரும், நம்ம சூப்பராக குளிச்சுட்டு வர முடியும். நாங்கள் போன நேரம் எங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி கிடச்சிது, எங்களோட லக்கு இவ்வளோதான் நினைக்கிறேன். எதுக்காக இந்த அருவிக்கு மயிலூற்று அருவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை மயிலோட தோகை மாதிரி இருக்கும்.
அந்த பிளாக் கலரில் தெரிகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஊற்றும்போது ஒரு மயில் உட்காந்துருந்தால் அதோடய தோகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த அருவிக்கு மயிலூற்று அருவி பேர் வச்சுருக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாறையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வழுக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பாறையிலையும் ஏறி அந்த பக்கம் மாறி போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்பவே பெட்டர். ஏன் அப்படின்னா நாலாம் அந்த பாறையிலேருந்து ஏறி போகும்போது ரொம்பவே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சேஃபாக போகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இப்போ உங்களுக்கு நண்டு காமிச்சிட்டு இருப்பேன். இப்போ நம்ம குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளெல்லாம் பார்த்து போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இவ்வளோ தான் வந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து உண்மையிலேயே நல்லா செல்லுன்னு இருந்துச்சு. மேலேருந்து தண்ணி ஊற்றுறது நல்லாவே நம்ம மேலே படுது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமாக போனாலும் சரி எப்படி போனாலும் சரி ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளால் குளிக்க முடியும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நாங்கள் போனோம். அதுக்கு அடுத்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சூப்பரான இடம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். தண்ணி வந்து நிறைய அளவு அதிகமாக கிடைக்கலனா கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் போன பகுதிகள்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குளித்து முடிச்சிட்டோம். குளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து அதுக்கு தண்ணி வரக்கூடிய இன்னொரு பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம வேறு லெவலில் இருக்குது. தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஓரளவு பரவாயில்லனு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து குளிக்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. வாங்க அடுத்து நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளித்து முடிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் வந்து வந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இடம் நாளில் வந்தோம்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே பயங்கரமாக என்ன பயாலஜிக்கல் ப்ரோக்கிங்னு சொல்லுவாங்க, என்ன பயாலஜிக்கல் வெதரிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகுது. ஸோ அது வந்து உண்மையிலுமே சூப்பரான ஒரு ப்ளேஸ்ன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஃபேமிலியோட கூட வரலாம். ஆனால் வந்து சண்டே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் சண்டே வரதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இடையில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வராங்க, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. தவிர இங்கே வந்து ஆள் குறைஞ்ச பாடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 பேர் 20 பேர் சரி வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சண்டே வரதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் மேக்ஸிமம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வனப்பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1882 தமிழ்நாடு வனச்சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட பகுதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. நான் போகும்போது இதெல்லாம் நாங்கள் கவனிக்கலை, ஒரு போகிற இன்ட்ரெஸ்ட்லேயே நாங்கள் போயிட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நாங்கள் பார்த்தோம், சரி உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி காமித்தோம். என்ன அப்படின்னா இது இப்போ நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அங்கே நிறையா பேர் ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது இப்போ நடைமுறையில் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்லாம் பார்க்கிங் ஆகிருக்கு. நம்ம மட்டும்தான் வந்திருக்கோமான்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வந்து அங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு புளியஞ்சோலை மாதிரி தான். என்ன இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. புளியஞ்சோலை வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் டச் பண்ணி பாருங்கள். ஐ மீன் வந்து இது எப்படின்னா புளியஞ்சோலை மாதிரி தான், ஆனால் என்ன இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி எல்லாமே புளியஞ்சோலை மாதிரி தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்திருக்குன்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அம்மாப்பாளையம் போயிட்டு அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளம்புறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கா தேவைப்படுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, சி ஏ நெக்ஸ்ட் வீடியோ.